இன்னைக்கு ஒரு சிம்பிளான அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி எக்லெஸ் வெனிலா மக் கேக் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். நிறைய பேர் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, அதுலயும் நிறைய பேர் பிகினரா இருக்கிறதுனால ஏதாவது ஈஸியான ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. நான் இப்ப சொல்ல போறது மைக்ரோவேவ்ல செய்யறது. இது வந்து மைக்ரோவேவ்ல 80 seconds செஞ்சு முடிச்சிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்ல அப்படின்னா நீங்க ஓடிஜிலயும் செய்யலாம் இல்ல குக்கர்லயும் செய்யலாம். என்னென்ன டைம்ல என்ன டெம்பரேச்சர்ல அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த காஃபி கப்ல ஆர் மக்ல இதுலதான் நம்ம கேக் பேக் பண்ண போறோம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். மக்ல 4 tablespoons அதாவது 28 grams மைதா, 1/4 teaspoon பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 pinch உப்பு, இது கூட 3 tablespoons சர்க்கரை சேர்த்திட்டு இதை நல்லா கலந்துருங்க. இதுதான் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ். வெட் இன்கிரீடியன்ஸ்ல ஆயில் 1 tablespoon 15 ml, பால் 3 tablespoons 45 ml, அப்புறம் வெனிலா எசன்ஸ் 1/2 teaspoon சேர்த்திட்டு இதை நல்லா கலந்துருங்க. கூடவே கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் 1 tablespoon ஆட் பண்ணுறேன். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை மைக்ரோவேவ்ல 80 seconds வைக்க போறோம். ஒவ்வொரு அவனுக்கும் ஸ்லைட்டா டைம் டிஃபரன்ஸ் வரலாம், ஏன்னா ஒவ்வொரு அவனோட எஃபிஷியன்சியை பொறுத்து இருக்கு. ஒரு 80 seconds நீங்க தொட்டு பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஒட்டுற மாதிரி இருக்கணும், மேல் டாப் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க கேக் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க தொட்டு பாக்குறப்போ எதுவும் லைட்டா ஸ்டிக்கியா இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கேக் வந்து கொஞ்சம் ஓவரா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் பண்றப்போ டைம் வந்து கம்மி பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்க தொட்டு பாக்குறப்போ அப்படியே ஃபுல்லா கையில ஒட்டிருச்சு, அது பேக் ஆகல, இன்னொரு 5 or 10 seconds வந்து கொஞ்சம் பேக் பண்ணுங்க எக்ஸ்ட்ராவா. நம்ம மக மைக்ரோவேவ்ல வச்சுட்டு வந்துடலாம். சோ அவ்வளவுதான், நம்மளோட மக் கேக் இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆற டைம்க்குள்ள இன்னும் சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை பத்தி. ஒருவேளை உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்ல அப்படின்னா நீங்க ஓடிஜில பேக் பண்ணலாம். ஓடிஜியோ இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா குக்கர்லயோ பேன்லயோ கூட வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஓடிஜில பேக் பண்றப்போ 180 degrees Celsius ஒரு 15 minutes பேக் பண்ணுங்க. ஆனா ஒரு 12 minutes ஆனோனே போய் செக் பண்ணி பாருங்க, ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணி பாருங்க, ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே எடுத்துடலாம். இல்ல ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் விடுங்க, 15 minutes கழிச்சும் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 5 minutes எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி பாருங்க. ஓடிஜில பேக் பண்றப்போ 180 degrees Celsius ஒரு 12 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணுங்க. இதே நீங்க குக்கர்லயோ பேன்லயோ பேக் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு தூக்கி வச்சிருங்க. இந்த வெசல ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்க கப்ப உள்ள வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes பேக் ஆகட்டும். சேம் நீங்க ஓடிஜி பண்ற மாதிரியே கேக் பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு ஸ்கியூவரோ டூத்பிக்கோ இன்சர்ட் பண்ணி பாருங்க. கேக் எதுவும் ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எப்போ ஒட்டாம வருதோ அது வரைக்கும் நீங்க பேக் பண்ணுங்க. பாருங்க நம்மளோட மக் கேக் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன். இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.